நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 படங்கள் இளையராஜா சார் கூட வந்து வேலை செஞ்சுருக்கேன். அந்த காலகட்டத்தில் வந்து பவதாரணி ஒரு சின்ன குழந்தையா, ஒரு செல்ல பிள்ளையா, ராஜா சார் கூட வந்து தியேட்டருக்கு வந்து விளையாடுறது, அப்பா கூட பேசிகிட்ருக்கிறது, இதெல்லாம் வந்து நான் நேரடியாக வந்து பார்த்துருக்கேன். என்னோட ரொம்ப நட்பாக இருப்பாங்க. என்னோடய படத்தில் கிழக்கு மேற்கும் படத்தில் வந்து பாட்டு பாடியிருக்காங்க. பூந்தோட்டம் படத்தில் ஒரு பாடல் பாடுறதா இருந்து அது ராஜா சாருக்கு வந்து அது இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்து பாடணும் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டேன். ரொம்ப ஒரு நம்ம மேலே வந்து ஒரு அளவு கடந்த அன்பாக பழகக்கூடிய ஒரு பெண், இசையாகவே பிறந்து இசையாகவே வளர்ந்த ஒரு பெண். அதே மாதிரி வந்து யுவன் சங்கர் ராஜாவுக்கு ஒரு குரு. அந்த நேரத்தில் வந்து யுவன் சங்கர் ராஜா அங்கே வருவார். அவருடைய படம் வந்து முதல் படம் வேலை, அப்போ வந்து அங்கே தான் பிரசாத் ஸ்டுடியோவில் தான் ரெக்கார்ட் நடக்கும். அப்போ தன்னுடைய சகோதரி கூட தான் அவர் வருவார். அப்போது அவர் வந்து சொல்லுவார், எனக்கு வந்து இசை எல்லாமே கற்றுக் கொடுத்தது அக்கா தான், எனக்கு வந்து குரு வந்து அக்கா தான் அப்படின்னு வந்து அப்படி வந்து அவர் சொல்லுவார். இந்த குரல் வந்து இந்தியாவில் யாருக்குமே இல்லாத மாதிரியான ஒரு மழலையான ஒரு குரல். இது வந்து எத்தனையோ பேர் வந்து பாடகர்கள் வந்து தேசிய விருது வந்து வாங்கியிருக்காங்க. பவதாரணியினுடைய தேசிய விருது என்பது எந்த வகையில் அது வந்து சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது போன்ற ஒரு குரல் வந்து யாருக்குமே இருக்காது. ஒரு தாயினுடைய வருடல் போல, ஒரு வளர்ந்த ஒரு பெண்ணோட குரல் போல இருக்காது. ஒரு குழந்தையினுடைய குரல் போல வந்து அந்த குரல் இருக்கும். அவங்கள வந்து இந்த இளம் வயதில் வந்து இழந்திருப்பது கூட ராஜா சாரை வந்து பார்த்தேன். ஒன்றும் சொல்ல முடியல, எதுவுமே அவர் நேருக்கு நேராக வந்து எதிர்கொள்ளவே முடியல. அந்த மாதிரி மன கஷ்டமாகவும் மன வருத்தமும் இருக்கு. அவரை இழந்து வாடுகிற அந்த குடும்பத்தாருக்கும், இசையின் இந்த நூற்றாண்டின் ஈடு இணையற்ற இசை மேதை இளையராஜா அவர்களுக்கும், அவருடைய சகோதரர்களுக்கும், குடும்பத்தாருக்கும் எனது ஆறுதலையும் இரங்கலையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.